இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிவாரடி கிளியே செப்பித்திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி பஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி எப்படியா சொல்றது சென்னையில நம்ம பாரதியார் காலம் ஆயிட்டாரா கடைசி வரைக்கும் உங்க நினைவாவே இருந்தாராம் பாரதி ஐயா போய்விட்டாயா சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே அதை எப்படி ஐயா மறந்தாய் ஐயா எப்படி மறந்தாய் நீதான் கம்பன் நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா என்னை கேலி செய்வாயே அதையெல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டாயா திலகர் மறைந்தார் அரவிந்தர் துறவியானார் நீ அமரனாகிவிட்டாயா ஐயோ எல்லோருமே என்னை தரிமரமாக்கிவிட்டு போய்விட்டீர்களே ஐயா என்னை தரிமரமாக்கி பாரதி ஐயா பாரதி ஐயா பாரதி பாரதி Ha ha ha.
எனக்கு அழைப்பு வந்துருச்சு, மீள முடியாத அழைப்பு. நான் இங்கே சாக விரும்பல. என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தேன். அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும். என்ன சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ. சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீங்க தைரியமா இருங்க ஐயா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா. வாங்க ஐயா. வாசுராமணி ஐயா, நம் நாடு திரும்புமா? மக்கள் நலம் பெறுவார்களா? அதிகம் பேசக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருங்க. இல்லை மீனாட்சி, நான் பேசித்தான் தீர வேண்டும். மகளே ஆறுமுகம், நான் சாவதை குறித்து அஞ்சவில்லை. உங்களையெல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே, அதற்காகவும் வருந்தவில்லை. நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே, அதற்காகவும் வருந்தவில்லை. ஆனால் ஒரே ஒரு துயரம், தீராத வேதனை. இந்நாட்டின் விடுதலையை, இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிய போகிறதே, அதற்காகத்தான் வருந்துகிறேன். இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நீங்க சொல்ல மாட்டீங்க. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கய்யா, நீங்க இருப்பீங்கய்யா. நான் உயிரோடு தான் இருப்பேன். சுதந்திரம் வருவரை என் ஆத்மா இங்குதான் சுத்திக் கொண்டிருக்கும். வாசலாமணி, என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு. வருங்காலம் மகத்தானது. நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும். இது சத்தியம். ஆனால் நாம் அடையப் போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு. ஐயா, மருந்து சாப்பிடுங்க. சுதந்திர தாகம் சுட்டெரிக்கிறது, கண்ணீரால் தணியாது. எங்கே அந்த பாட்டு? மகாகவி பாட்டு, அந்த அமரகவி பாரதியின் பாட்டு. அதை பாடு, அப்போதுதான் என் தாகம் தணியும். நான் தாகமாக இருக்கிறேன், பாடு. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் பெண்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம்.
வீரர் சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினைவாக்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அரசியல் தலைமையேற்று புதியதொரு மார்க்கத்தை காட்டி அருளினார். பண்டித நேரு அவர்கள் சுதந்திரப்படையின் தளபதியானார். ராஜதந்திரி ராஜாஜி அரசியலில் அறிவொளி வீசினார். வைக்கம் வீரர் பெரியார் ஈவேரா தேசியத்தை தீவிரமாக்கினார். அஞ்சானஞ்சன் சத்தியமூர்த்தி தம் சொல்லின் வல்லமையால் எதிரிகளை ஆட்டி படைத்தார். ஏழைகளின் நண்பர் காமராஜர் தமிழகத்தின் அரசியல் தலைமை ஏற்றார். சிலம்பு செல்வர் சிவஞானம் செந்தமிழ் வீரம் முழக்கினார். புரட்சி வீரர் ஜீவானந்தம் புயல் போல் சீறி எழுந்தார். 1947 ஆங்கில ஆதிக்கம் அகன்றது. அன்னையின் மணிக்கொடி உயர்ந்தது. சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தூத்துக்குடியில் கப்பலோட்டிய தமிழன் வா வு சிதம்பரம் அவர்கள் பெயரிலேயே ஒரு வியாபார கப்பலை கடலில் மிதக்க விட்டார். வாழ்க சுதந்திரம். வெள்ளிப்பன்னி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பன்னி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.